எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ட்ரேடிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மாக குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு மறுபடியும் வந்தது தான். இது வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸுடைய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா ரெண்டு தடவை இருந்திருக்காரு. ஏன்னா ரெண்டு தடவை தான் இது வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸே வந்திருக்காங்க ஐபிஎல்ல. ஆனால் அந்த ரெண்டு தடவையுமே ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஒரு தடவை சாம்பியன், இன்னொரு தடவை ரன்னர்ஸ் அப். இப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ்க்குள்ள வந்தது பல விவாதங்களை உருவாக்கியிருக்கு. சரி, இப்போ ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்தது மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லதா இல்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கு நல்லதா அப்படின்னு நாம பார்ப்போம். இதை பத்தியான சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, முதல் விஷயம் என்னன்னா, எதுக்கு குஜராத் டைட்டன்ஸ் ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ரெண்டு தடவை ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு சூப்பரான கேப்டனை எதுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, மேபி ஹர்திக் பாண்டியாவோட இந்த இன்ஜுரி பிரச்சனையா கூட ஒரு காரணமா இருக்கலாம். அவ்வளோ ஹெக்டிக்கான ரெண்டு சீசன்ல விளையாடினாரு ஹர்திக் பாண்டியா. 2022-2023 ரெண்டு ஐபிஎல் சீசன்ல குஜராத் டைட்டன்ஸுடைய ஒரு முக்கியமான பிளேயரா, ஒரு கேப்டனா, ஒரு ஆல்ரவுண்டரா இருந்தார். ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனையே வருது. இந்த ரெண்டு சீசன்லயுமே அவருக்கு சில பல இடங்கள்ல இன்ஜுரி ஆச்சு, சில பல பேக்ஸ்பேம்லாம் வந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இல்ல. இதனால இங்க ஒரு பிரச்சனை, அதுதான் அவருடைய ஃபிட்னஸ் இஷ்யூ. ஆக்சுவலா போன ரெண்டு ஐபிஎல்லையுமே ஹர்திக் பாண்டியா நிறைய மேட்சஸ்ல பேட்டிங்கும் பண்ணல, பவுலிங்கும் பண்ணல. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டே ஒரே மேட்ச்ல ஃபுல் ஸ்பெல் போடுவார், நல்லாவே பேட்டிங் ஆடுவார். ஆனால் கடந்த இந்த ரெண்டு சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெல்லாம் நிறைய இடத்துல போடல, சில மேட்சஸ்ல தான் அவர் போட்டார். அதே மாதிரி பேட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லா மேட்சஸுமே கிடைக்கல. இப்படி இருக்கும்போது ஹர்திக் பாண்டியோட இந்த ஃபிட்னஸ் இஷ்யூ அப்படின்றது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கு. இப்போ ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கு, அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த வெற்றி தொடரணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியன்ற அந்த கேப்டன் எப்போதுமே அவைலபிளா இருக்கணும். ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்பதான் 2023 ஓடி வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவருடைய அவைலபிலிட்டி எப்போ அப்படின்னு நமக்கு தெரியல. ஐபிஎல் ரிட்டர்ன் ஆறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் ரிட்டர்ன் ஆயிடுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அங்கதான் இப்ப பிரச்சனையே. ஸோ இந்த மாதிரி ஃபிட்னஸ் இன்ஜுரி அவைலபிலிட்டி இஷ்யூலாம் இருக்குல்ல, அதன் காரணமாக கூட இவங்க அப்படியே மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணிருக்கலாம். சரி, இப்ப அடுத்ததான் நம்ம மும்பை இந்தியன்ஸ் உடைய பார்வையில இருந்து பேசுவோம். ஐபிஎல் 2023 நடந்தது இல்ல, அதுல மும்பை இந்தியன்ஸ் நல்லா விளையாடினாங்க. 2020 அப்புறமா அவங்க பிளே ஆஃப் வேற வந்தாங்க, ஃபைனலுக்கும் வந்திருப்பாங்க. ஆனாலும் கூட ஹர்திக் பாண்டியா தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் மூலமா தான் எலிமினேட்லாம் ஆனாங்க. சரி, இப்போ மும்பை இந்தியன்ஸ்குள்ள ஹர்திக் பாண்டியா டீமுக்குள்ள வந்திருக்காரு. அவருடைய மதிப்பு அப்படின்னா 15 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்கதான் ஒரு கேள்வி வருது. ஒரே ஒரு பிளேயர் ஹர்திக் பாண்டியான்ற ஒரு பிளேயரை உள்ள இழுக்கிறதுக்காக அவங்க நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது இல்லாம கேமரூன் கிரீனை ஆர்சிபிக்கு ட்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸுடைய பர்ஸ் அமௌண்ட் ஒரு பக்கம் கம்மியா இருக்கு, ஹர்திக் பாண்டியாவும் உள்ள வரணும், 15 கோடி ரூபாய் மதிப்பு. இதன் காரணமா வேற வழியே இல்லாம தான் நிர்பந்தத்துல சில முக்கியமான பிளேயர்ஸ அவங்க ரிலீஸ் செஞ்சுட்டாங்க. அப்படியே கேமரூன் கிரீனை ட்ரேடும் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும், கன்ஃபார்மாக மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஃபியூச்சர் கேப்டன் தேவைப்படுறாங்க. அதனால தான் ஹர்திக் பாண்டியாவை இப்போதுலேருந்தே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து தான் ஹர்திக் பாண்டியா தான் மும்பை இந்தியன்ஸுடைய கேப்டனாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டீலிங்லாம் ஒத்து போய் தான் மும்பை இந்தியன்ஸில் மறுபடியும் வந்திருப்பார் ஹர்திக் பாண்டியா. மேபி கேப்டனாக வந்தால் நான் வரேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு மேபி அவர் வந்திருக்கலாம், சொல்ல முடியாது, இல்லை ஒரு அசம்ஷன் தான். சரி, இதில் முக்கியமான ஒரு அடுத்த விஷயம் இருக்கு, இதனால யாருக்கு லாபம்ன்ற கேள்வி இருக்குல்ல. மும்பை இந்தியன்ஸை தாண்டி குஜராத் டைட்டன்ஸ்க்கே இந்த ட்ரேடிங் மூலமாக லாபம் இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் இன்ஜுரி, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு புது கேப்டன் வந்துட்டாங்க சுப்மன் கில், நல்லாவே பேலன்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு 19 புலிவோட ஆக்ஷனை சந்திப்பாங்க குஜராத் டைட்டன்ஸ். இப்போ இந்த வேர்ல்டு கப் 2023 நிறைய முக்கியமான பிளேயர்ஸ்லாம் டாப் பெர்ஃபார்மர்லாம் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பேட் கமின்ஸ், டிராவிஸ் செட், டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரன்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் குஜராத் டைட்டன்ஸ் டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, பேட் கமின்ஸை கூட அவங்க டார்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மிச்சல் ஸ்டாக் வேற இருக்காரு, டிராவிஸ் செட் வேறு மிடில் ஆர்டர் பேட்டராக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, என்ன வேணால் நடக்கும். இதன் மூலமாக குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் தெளிவாயிருவாங்க. ஏன்னா சுப்மன் கில் கேப்டன் ஆகிட்டாரு, டீமும் பெரிய அளவுக்கு கோர் டீமும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஸோ அதனால இந்த ட்ரேடிங்கால் யாருக்கு லாபம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை தாண்டி குஜராத் டைட்டன்ஸ்க்கே லாபமும் அப்படின்னு தான் தோணுது. மேபி என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம், அப்படி மாறினாலும் சொல்லுங்க. ஸோ இந்த ட்ரேடிங் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கிறது கரெக்டா, இல்ல குஜராத் டைட்டன்ஸ்க்கே போயிருக்கலாமா அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.